வணக்கம் நண்பா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இது என்னோடய முதல் வீடியோ. சோலாரில் மினிமம் பட்ஜெட்டு 10,000 ரூபாயில் எப்படி பண்ணுறது? எல்லோரும் நினைக்கிறாங்க சோலார்னால் தாஸ்தியாக வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப ராங்கான விஷயம். 10,000 ரூபாயிலே ஒரு ஃபேனு 2 லைட்டு போட்டுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது மைக்ரோடெக்கு, நம்ம எக்ஸ்டர்னல் டிரைவ். இது ஆல்ரெடி யூபிஎஸ் இருந்ததுன்னா அட்டாச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூபிஎஸ் இல்லைன்னா இது சார்ஜ் கண்ட்ரோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 பர்பஸ் தான். இப்போ நான் சார்ஜ் கண்ட்ரோலாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 40 Ah பேட்ரி லூம்னஸில். இப்போ 20 Watts லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. டிவி பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு இப்போ ஓடிட்டு இருக்குது. இப்போ 45 Watts டிவி, 45 Watts தான் இது, நல்லா ஓடிட்டு இருக்குது. ஒரு 6-7 மணி நேரம் ஓடுது இது பேக்கப். பார்த்தீங்கன்னா 20 Watts லைட்டு, 20 Wattsல நம்ம 2 10 பல்பும் போட்டுக்கலாம். 45 Wattsல 35 Watts ஃபேனும் போட்டுக்கலாம். அதனால நம்ம சேஞ்சஸ் தான், வாட்ஸ் தான் நம்மளுக்கு கணக்கு. வாட்ஸ் நம்மளுக்கு ஃபேன் ஓடலாமா இல்லை டிவி ஓடலாமா அவங்கவுங்க விருப்ப பொறுத்து மாறலாம். ஆனால் இது செட்டப் பார்த்திங்கன்னா 10,000 ரூபாயில் முடிச்சிடலாம். இந்த செட்டப் பார்த்திங்கன்னா 10,000. மேலே வந்து ஒரு 100 Watts சோலார் பேனல் போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் அந்த 100 Wattsு. 40 Wattsல 2, 20 Wattsல 1 போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மொத்தம் 100 Wattsு. ஃபஸ்ட்டு ஒன்று வாங்குங்க, அப்படியே காசு இருந்தால் ஒன்று வாங்குங்க ஃபஸ்ட்டு, இல்லைன்னா அடுத்து ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து அப்கிரேடெல்லாம் பண்ண முடியாது. அப்கிரேட் பண்ணோம்னா பெரிய பேனல் போட போகும்போது சின்ன பேனல் சேல்ஸ் பண்ணதே ஆகிற மாதிரி ஆகி போயிடும். அதனால் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிடுங்க, ஃப்யூச்சரும் சேர்ந்து பிளான் பண்ணிடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது மூணுமே பேரல் பண்ணி அப்படியே லைனை எடுத்து அப்படியே கீழே கொண்டு போயிட்டேன். இதெல்லாம் நார்மல் ஏசி ஒயர் தான், ஏன்னா பட்ஜெட்டுக்காக இது ஏசி ஒயர். டிசி ஒயர்னால் கொஞ்சம் ஜாஸ்தி வரும், ஸோ அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். இதுவே மோனோ போட்டிருந்தோம்னா, மோனோ போட்டால் 125 Wattsு, எல்லாம் அதை சேர்த்து 12,000 வரும் அமௌண்ட்டு. அது நம்ம ஒரு சில பேர் 12,000 மோனோவு தான் வேணும்னா 12,000 செலவாகும். இல்லை பாலிகிரிஸ்டல் வேணும்னா இதில் 10,000 இருந்தால் போதும். ஃப்யூச்சரில் நம்ம இது எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இன்னொரு இன்வெர்டர் வாங்கி இதில் மாட்டிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்யூச்சர் பிளானும் சேர்ந்து நான் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் செட்டப்பு. இன்னொரு செட்டப் பார்த்திங்கன்னா இது 350 இன்வெர்டர். இதை போட்டேன். இது வந்து நம்ம C10 பேட்டரிக்கு இது சார்ஜ் அவ்வளோவா ஏறலை, கரண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துச்சு, அதனால் நான் எடுத்து போடல. C10க்கு என்ன மேட்சிங்க, சோலார் இதிலவே வாங்கி போட்டு நம்ம இது பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ மணி 10 மணி ஆகுது. இப்போ 12.17 வருது. டிவியும் டியூப்லைட்டும் இப்போ ரன் ஆகிட்டுருக்குது. போதும், கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் இதில் பேக்கப் வருது. ஏதாவது டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், என் நம்பரை இதில் அட்டாச் பண்ணுறேன். இது பண்ணித்தர மாதிரி இருந்தாலும் நான் பண்ணித்தரேன், இல்லை பொருள் வாங்கி தரனாலும் வாங்கித்தரேன், இல்லை நீங்களே பண்ணுறதா இருந்தால் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.